திருச்சிற்றம்பலம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கொடிய நீகள் நோய்கள் தீர்றதுக்கும் ஆயுள் விருத்தி அடைகிறதுக்கும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் மேகநாத சுவாமி கோயில் திருமீயச்சூர். இந்த தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பதிகம் ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் மேகநாத சுவாமி, முயற்சி நாதேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது. இறைவியுடைய பெயர் வந்து லலிதாம்பிகை சவுந்தரநாயகி அப்படிங்கிற பேரும் இருக்குது. மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற மார்க்கத்தில் மயிலாடுதுறையிலேருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் பேரளம் அப்படிங்கிற ஊரில் இருந்து மேற்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் இருக்குது. மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற ரயில் மார்க்கத்தில் பேரளம் அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்தோம்னா இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. மேகநாதர் கோயிலுக்கு உள்ளேயே திருமீயச்சூர் இளங்கோயில் அப்படிங்கிற மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலமும் இருக்குங்கிறது ஒரு தனி விசேஷம். தமிழகத்தில் கோச்செங்காட் சோழன் அவர் யானைகள் ஏற முடியாத வகையில் 70 மாட கோயில்களை கட்டி சோழர் பரம்பரைக்கே பெருமை சேர்த்தார். காவேரி கரையில் திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலத்துக்கு பக்கத்தில் பேரளத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த திருமீயச்சீர் கோயிலும் அதில் ஒன்று. தொன்மை வாய்ந்த திருக்கோயிலாக இருக்கிற இதுக்குள்ளே திருமீயச்சூர் இளங்கோயில் அப்படின்னு இன்னொரு கோயிலும் இருந்து 2 கோயில்களும் இந்த திருக்கோயிலுக்கு உள்ளேயே இருப்பது மற்றொரு சிறப்பு. சோழர் காலத்து கற்கோயிலில் காணப்படுற சிறப்பு வேலைப்பாடுகள் அழகு இங்கே சிறப்பாக அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். திருமீயச்சூர் கோயிலுக்கு அமைப்பு வந்து ஒரு நூதன வடிவத்தில் இருக்கும். யானையுடைய பின்புறம் போன்ற தோற்றத்தில் அமைஞ்சிருக்கிற கஜபிருஷ்ட விமானம் 3 கலசங்களோடு காணப்படுது. கோயிலுடைய ராஜகோபுரம் 5 நிலைகளோடையும் 2வது கோபுரம் 3 நிலைகளோடையும் இருக்குது. 2 பிரகாரங்களோடு இந்த கோயில் உள்ள நுழைஞ்ச உடனே வலது பக்கம் லலிதாம்பிகை சன்னதி இருக்குது. மகாமண்டபத்தில் ரத விநாயகர், உள்பிரகாரத்தில் நாதர், நாகர், சேக்கிலார், நால்வர், சப்தமாதர்கள் பூஜித்த லிங்கங்கள், அக்னி, யமன், இந்திரன் பூஜித்த லிங்கங்கள் எல்லாமே இருக்கு. திருமீயச்சூர் கோயிலில் எழுந்தருகிற இறைவர் மேகநாதர் சுயம்பு லிங்க உருவத்தில் காட்சி தர்றார். இறைவன் வீற்றி இருக்கிற கர்ப்பகிரகத்தை சுற்றி ஏகப்பட்ட மண்டபங்களும் துவாரபாலகர்களாக செதுக்கப்பட்டுள்ள கணபதி சிலைகளும் கல் தூண்களும் சோழர் காலத்து சிற்பக்கலை அழகுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. கோயிலுக்குள்ளே இருக்க உள்பிரகாரத்தை விட்டு வெளியே வந்தோம்னா வெளிப்பிரகாரத்தில் தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கும் லலிதாம்பிகை கோயிலை நம்ம பார்க்கலாம். இவங்களுக்கு சவுந்தரநாயகி அப்படிங்கிற திருநாமம் இருக்குது. இவங்க ஸ்ரீ சக்கரபீடத்தில் ராஜசிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்க. அபய வரத ஹஸ்த முத்திரைகளோட வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு உட்காந்துருக்காங்க. வலது காலை மடித்து அம்பிகையை காண்றது வந்து ரொம்ப அரிதான விஷயம். உலகிலேயே இது போன்ற கலையழகு மிக்க இறைவியுடைய உருவத்தை வேறு எங்கேயும் எந்த கோயில்லையும் நம்மளால் பார்க்க முடியாது. அமர்ந்த கோலத்தில் சாந்த சுரூபியாக காட்சி அளிக்கிற அம்பாலோடைக்கு முன் நம்ம போய் நின்றோம்னா நம்ம கவலைகள் எல்லாமே பறந்து போகும். திருமீயச்சூர் ஸ்ரீ லலிதா சகஸ்திரநாமம் தோன்றிய திருத்தலம் அப்படிங்கிற பெருமையும் இந்த கோயிலுக்கு இருக்குது. இங்கு தான் ஸ்ரீ ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்திரநாமத்தை உபதேசம் செஞ்சார் அப்படின்னு கூறப்படுது. அகத்தியர் ஒரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு ஸ்ரீ லலிதா சகஸ்திரநாமத்தினால் திருமீயச்சூர் லலிதாம்பிகையை வழிபட்டதுடன் ஸ்ரீ லலிதா நவரத்ன மாலை அப்படிங்கிற பாடலையும் தமிழில் இயற்றி அம்பிகைக்கு அர்ப்பணித்தார். இந்த தலத்துக்கு வந்து லலிதா சகஸ்திரநாமத்தையும் லலிதா நவரத்ன மாலையையும் படிக்கிறவங்களுக்கு அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய தீராத நம்பிக்கை. சிவபெருமானுடைய சாபத்தால் மேனி கருகி போன சூரியன் சாப விமோசனம் பெறுறதுக்காக திருமீயச்சூரில் 7 மாத காலம் கடும் தவம் புரிஞ்சு மேனி நிறம் மாறாமலே இருந்தார். அப்போது அவர் வாய்விட்டு அலறி இறைவனை அழைச்சார். இறைவனோடு தனித்திருந்த பார்வதி இந்த கூக்குரலால் தம்முடைய ஏகாந்தத்துக்கு பங்கம் விளைவிச்சிருக்காரு சூரியனார் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாபம் அளிக்க நினைச்சார்.
அப்போ சிவபெருமான் சொன்னார், ஏற்கனவே சாபத்தால் வருந்து கொண்டிருக்கிற சூரியனை மேலும் வருந்தாமல் அமைதி காக்கும், நீங்கள் அமைதி காக்கணும் அப்படின்னு இறைவன் பார்வதி கிட்ட சொன்னார். அதனால் பார்வதி சாந்த நாயகியாக ஆனாங்க. இறைவன் வேண்டுகொண்டதற்காக இணங்க சாந்த நாயகியாக ஆன அன்னையோட வாயிலிருந்து வெளிப்பட்ட வசினி அப்படிங்கிற வாக் தேவதைகள் வாழ்த்தி பாடிய வாழ்த்துறைகளான 1000 திருநாமங்கள் தான் லலிதா சகஸ்திர நாமம் அப்படின்னு பேர் பெற்றது. இந்த சம்பவத்தை சித்தரிக்கும் வகையில் கோயில் விமானத்துக்கு கீழே தெற்கில் சேத்திர புராணேஸ்வரர் பார்வதி முகவாயை பிடித்து சாந்தநாயகியாக இருக்க சொல்லி வேண்டுவது போன்ற வடிவில் காணப்படும் சிற்ப அழகை வேறு எந்த கோயிலையும் நம்மளால் பார்க்க முடியாது. இந்த சிற்பத்தை ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்தா அம்பாள் கோபத்தோடு இருக்கிறது போல தெரியும். அதே சிற்பத்தை மறுபக்கம் போய் பார்த்தோம்னா அம்பாள் சாந்த சுரூபியாக நாணத்தோடு நமக்கு காணப்படுவாங்க. நேரில் சென்று போய் பார்த்து ரசிக்க வேண்டிய சிற்பம் இது. கருவறை சுற்றத்தில் கோஷ்டத்தில் இருக்கிற துர்கை வந்து ஒரு சிறப்பு மூர்த்தமாக இருக்காங்க. சாந்தமான முகத்தில் புன்சிரிப்பு தவளை காட்சி தர்ற இந்த துர்கையோ அம்மன் தன்னோட இடது கரத்தில் சுகபிரம்மமான கிளியை வச்சிருக்கார். இந்த துர்கை கிட்ட பக்தர்கள் வந்து தங்களுடைய குறைகளை சொன்னால் அவங்க வந்து தனது கிளியை அம்பாள் கிட்ட தூது அனுப்பி நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது பக்தர்கள் வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை. ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் 21ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை உதய காலத்தில் மூலவர் மேகநாதரை சூரியன் சிறப்பாக பூஜிக்கிறாரு அப்படின்னு கூறப்படுது. அந்த 7 நாட்கள்லையும் சூரியனுடைய கிரணங்கள் வந்து கருவளையில் உள்ள லிங்கத்துக்கு மேலே விழுறத நம்ம இப்போவும் நம்ம காணலாம். இங்குள்ள லிங்கத்துக்கு யமன் 1008 சங்காபிஷேகம் செஞ்சு வழிபட்டு பல நன்மைகளை அடைஞ்சாரு அப்படிங்கிறது ஒரு தலை வரலாறு. அதனால் தீராத பிணியால் துன்பப்படுறவங்க இங்கே வந்து இறைவனை 1008 சங்காபிஷேகம் செஞ்சு வழிபட்டா யமன் அருள் பெற்று பிணி நீங்கி நலம் பெறுவார் அப்படின்னு நம்பப்படுது. கருத்து வேற்றுமையாலோ இதர பிரச்சனைகளாலோ பிரிந்திருக்கிற தம்பதியினரும் கொடிய நோய்கள், கிரக தோஷங்கள், ஆயுள் குறைவு ஆகியவற்றுக்கு எல்லாத்துக்கும் பரிகார தலமாக இருக்கிறது இந்த தலம். இங்கே இறைவருக்கு பிரண்டை சாதத்தை தாமர இலையில் வச்சு சிவபெருமானுக்கு படைச்சு அதுக்கப்புறம் பிறகு நோய்க்கு பரிகாரமாக அதையே வந்து கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. ஆயுஷ் ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம் எல்லாம் இங்கே செய்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுது. பிரண்டை அன்னத்தை தாமர இலையில் வச்சு சுவாமிக்கு அர்ப்பணம் செஞ்சதுக்கு அப்புறம் அதை அன்னதானமாக செஞ்சோம்னா நமக்கு நீண்ட ஆயுளும் சகல நோய்களும் தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இந்த தலத்தில் கோஷ்டத்தில் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் மனமாகாத பெண்கள் பிரார்த்தனை செஞ்சு மாலை மாற்றி வழிபட்டா விரைவில் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. 1999 ஒரு பக்தையோட கனவுல அம்பாள் வந்து தங்க கொலுசு கேட்டதாக அந்த பக்தை வந்து திருமியச்சூர் கோயிலுக்கு வந்து தொடர்பு கொண்டு கேட்டப்போ அம்பிகையின் சிலாரூபத்தில் கொலுசு அணிவிக்கிறதுக்கு எந்த அமைப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிவித்தாங்க. அந்த பக்தை மீண்டும் வலியுறுத்தி கேட்டதுனால கவனத்தோடு தேடி பார்த்தப்போ ஆண்டுக்கணக்காக அபிஷேகம் செஞ்சனால கொலுசு அணிவிக்கக்கூடிய துவாரத்தை அபிஷேக பொருள்கள் அடைஞ்சிருக்கிறத கண்டுபிடிக்கப்பட்டது. அதை சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அம்பிகைக்கு தங்க கொலுசு அணிவிக்கப்பட்டது. மேகநாதர் சுவாமி கருவறைக்கு வடக்கில் மீயச்சூர் இளங்கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலும் இருக்குது. இங்கே இருக்கிற இறைவனுடைய பேர் வந்து சகல புவனேஸ்வரர் அப்படிங்கிற பேரும் இறைவிக்கு மேகலாம்பிகை அப்படிங்கிற பெயர்லையும் ரெண்டு பேரும் அருள்வாளிக்கிறாங்க. காளி வழிபட்ட சிறப்பு இந்த இளங்கோயில் பெற்றிருக்கு. மீயச்சூர் இளங்கோயில் இறைவன் மேலே அப்பர் சுவாமிகள் ஒரு பதிகம் பாடியிருக்கார். திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிற இந்த மேய்ச்சூர் தலத்துக்கான பதிகம் 2ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. காய செவ்வி காமர் காய்ந்த கங்கையை பாய படற்புண் சடையில் பதித்த பரமேட்டி மாயச்சூர் அன்று அறுத்து மைந்தன் தாதை தன் மீயச்சூரை தொழுது வினையை வீட்டுமே கண்டார் நானும் படியார் கலிங்கம் முடைப்பட்டை கொண்டார் கொள்ளை குறுகார் உயர்ந்த கொள்கையார்
பெண்டான் பாகமுடையார் பெரியவரை வில்லால் விண்டார் புறம் மூன்று எரித்தார் மீயச்சூராரே. நம்மளும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது கண்டிப்பாக லலிதா சகஸ்திரநாமம் உருவமான இந்த கோயிலுக்கு போய் லலிதாம்பிகை அம்மனையும் வணங்கி மேகநாதர் சுவாமிகளையும் வணங்கி நம்மளுடைய எல்லா கொடிகை நோய்களிலிருந்தும் நம்ம தீர்றதுக்கு எல்லாருக்கும் இறைவன் அருள் புரியணும், அம்மன் அருள் புரியணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்